உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம். இது ட்ரெடிஷ்னல் ஹெல்த் அண்ட் பியூட்டி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு தாங்க. தம்ப்நெயிலில் பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, ரீயூசபிள் நாப்கின். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட சில வார்த்தைகள். ஸோ எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பை வந்து இளமையாகவும் அழகாகவும் வச்சுருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்ம ஆசைப்படுவோம். ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த மேலழகை மட்டும் நம்ம இளமையாக அழகாக வச்சுருக்கிறது மட்டும் போதுமா? நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உடம்பையே நம்ம வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அப்படின்றது தான் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வெளிப்படையாக நம்மளால் அழகாகவும் இளமையாகவும் இருக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே நினைக்கலாம். ஸோ அந்த காலத்தில் வந்து எல்லாமே வந்து ஆர்கானிக்காக இருந்தது, அதாவது இயற்கையாகவே நமக்கு எல்லாமே காய்கறிகள், கீரைகள், பழவகைகள், அரிசின்னு எல்லாமே ஆர்கானிக்காக கிடச்சிது. அதை வந்து நாளடைவில் இப்போ வந்து ட்ரெண்டாக மாறிடுச்சு. இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் வந்து வெஜிடபிள் வாங்குகிறேன், ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் வாங்குகிறேன், ஆர்கானிக் அரிசி வாங்குகிறேன் அப்படின்னு அதுவே வந்து ஒரு ட்ரெண்டிங்காக மாறிப்போச்சு. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கொண்டு வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் வந்து ஒரு சிலர் தான் வந்து அதை வந்து ஆர்கானிக்காக வந்து நாட்டு சக்கரை சாப்பிட்றது அதெல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம ஆர்கானிக்காக செய்யும்போது ஏன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை ஏற்படக்கூடிய மாதவிடாய், இதுக்கு ஏன் நம்ம வந்து ஆர்கானிக்காக மாறக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. ஸோ இப்போ இருக்கிற அவசர காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக அந்த துணியை வச்சுக்கிட்டு அவசரத்துக்கு வெளியில் போகிறது வரதெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த மாதிரி நம்ம செய்யாமல் விட்டதுனால தான் இப்போது நிறைய பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை பிரச்சனை, இதனால் ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை பிரச்சனை, பிசிஓடி ப்ராப்ளம், குழந்தையின்மை, கர்ப்பப்பை கேன்சர், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம ஆளாகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு காட்டன் நாப்கின், ரீயூசபிள் நாப்கின் பயன்படுத்துறதுனால இதிலேருந்து நிறைய நன்மைகளை நம்மளால் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த காட்டன் நாப்கின் வந்து எப்படி பயன்படுத்தலாம், இதை எங்கே வாங்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பு சொல்லணுன்னா, இந்த வீடியோ வந்து எக்காரணத்தை கொண்டோ யாருக்காகவும் இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால, ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம், நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் சப்ஸ்கிரைபர் ஆகிய என்னுடைய சொந்தங்களாகிய உங்களுக்கு வந்து போய் சேரணும், அதனால் நீங்களும் பயனடையணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நார்மலாக வந்து நம்ம நாப்கின் வந்து பயன்படுத்துவோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ரீயூசபிள் பண்ண முடியாத ஒரு நாப்கின். அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வைக்கக்கூடிய அந்த லேயர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு பாலித்தீனில் இருக்கக்கூடியது. அது ரொம்ப நேரம் நம்ம வந்து நம்மளுடைய உடம்பில் பொறுத்து இருக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் நம்ம முன்னாடி பார்த்தது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த துணி நாப்கினை நீங்கள் பயன்படுத்தலாம். இது வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். இந்த பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா குட் ஃபீல். இது எங்கே அப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இது ஆன்லைனில் ஆர்கானிக்காக இந்த விதைகள்லாம் விற்பார் பாருங்கள், உழவர் ஆனந்த் அவருக்கிட்டேருந்து நாங்கள் வாங்கினது தான். ஸோ இது ரொம்பவே ஹைஜீனிக், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு காட்டன் கிளாத்தில் செய்யப்பட்டது. இது ஒன்று நான் வந்து பிரித்து காமிக்கிறேன். இதில் வந்து 8 பேட் இருக்குது. ஸோ இந்த பேடு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா நீங்களே ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ அங்கே முன்னாடி பேக்கிங்கில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்களே பாருங்கள். நன்மை சேர்ப்போம், தீமையை ஒழிப்போம் அப்படின்றது தான் அவங்க மேலே ஒரு வாசகமாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் அது. அதை தான் இன்றைக்கி நம்ம உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஸோ இதில் ஒரு நாப்கின் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காட்டனில் ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வைக்கக்கூடிய பேட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அவங்க வடிவம் வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம நம்மளுடைய பேண்டீஸில் பொருத்திக்கிற மாதிரி உங்களுக்கு ரெண்டு சைட்லேயும் உங்களுக்கு சின்ன சின்ன பட்டன் மாதிரி ரெண்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை பின்னாடி வச்சுட்டு இந்த ரெண்டு பட்டனையும் பின் பக்கமாக வச்சு நீங்கள் அதை வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அழகான ஒரு பேட் ஃபுல்லாக காட்டன் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு 4-5 லேயர் இதில் இருக்குது. அதே மாதிரி நம்ம நார்மல் நாப்கின் வந்து எப்படி பயன்படுத்துவோமோ அந்த மாதிரி தான் இதையும் யூஸ் பண்ணணுங்க.
ஸோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லென்த்தியாக இருக்குது. இதில் வந்து நிறையா சைஸ் கிடைக்குது. சின்ன சைஸ்லேருந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் வரைக்கும், உங்களுக்கு நைட்டில் வச்சுக்கக்கூடிய பேட் வரைக்குமே உங்களுக்கு நிறையா சைஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அது எப்படி வைக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து இந்த பக்கம் வந்து உங்களுக்கு பிரித்து காமிக்கிற பாருங்கள். ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த பட்டன், நம்ம நார்மலாக வைக்கிற மாதிரி தான் நம்ம பேண்டீஸில் வந்து இது ரெண்டு பக்கமும் இப்படி திருப்பி, ஸோ இந்த பட்டனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் அண்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இது உள்ளே இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லா அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு. ஸோ அதுவுமே ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டி கிளாத்தாக இருந்துச்சு. ஸோ இதை கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இதை யூஸ் பண்ணதுலேருந்து நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம நார்மல் பேட் பயன்படுத்துவோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இச்சஸ் ரேஷஸ் இதெல்லாம் வந்து ரெகுலராக உங்களுக்கு இருக்கும். ஒரு ரெண்டு நாள் ஒரு செகண்ட் டேவ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓரங்களில் வந்து ஒரு அரிப்பு, அதுக்கப்புறம் ஒரு எரிச்சல் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பேடை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு இச்சஸோ ரேஷஸோ எதுவுமே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பேரே வந்து குட் ஃபீல் அப்படின்னே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்களுமே வந்து இந்த ஃபீலை வந்து நீங்கள் உணர்வீங்க. ஸோ இப்போ வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதை எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இதை வந்து ஒரு 3 hours to 4 hours நீங்கள் உடனேவே அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு பேட் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து அடுத்த பேட்க்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிடணும். ரொம்ப நேரம் இதை வந்து காட்டனாகவே இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நேரம் இதை வச்சுருக்கக்கூடாது. ஸோ இதை எடுத்துகிட்டு இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டப்புலையோ அல்லது பக்கெட்லேயோ தண்ணீர் நிரப்பி ஒரு 10 to 15 minutes அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் மைல்டான ஒரு சோப் அல்லது டிடர்ஜென்ட் லிக்விட் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம போட்டு நல்லா வாஷ் பண்ணி மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு இதை வந்து அயன் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் சுத்தமாகவே வந்து உங்களுக்கு அழிஞ்சிரும். இதை வந்து நீங்கள் காய வைக்கிறதுக்கு முன்னாடி மிதமாக சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரில் கொஞ்சமாக டெட்டால் அந்த மாதிரி ஏதாவது கலந்துட்டு நீங்கள் நல்லா அதை பிழிஞ்சு காய வச்சு வச்சுருங்க. ஸோ ரொம்ப வந்து ஹைஜீனிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மாதங்களில் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த உள்ளாடைகள் இந்த மாதிரி நாப்கின்ஸ் எல்லாம் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அப்பப்போ மாதம் மாதம் அதை மட்டும் தனியாக எடுத்து பயன்படுத்துங்க. இந்த நாப்கினில் எல்லா வகை சைஸும் இருக்குது, எல்லிலேருந்து எக்ஸ்எல். நைட்டில் வச்சுருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பிக் சைஸ் நாப்கின் இருக்குது. சில பேர் நினைக்கலாம் இதெல்லாம் எப்படி வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அதுக்கு எப்படி டைம் இருக்குது, யூஸ் பண்ணாமல் தூக்கி போட்டோமான்னு இல்லாமல் இதை யார் வந்து அலசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஸோ கண்டிப்பாங்க, நம்ம அழுக்க வந்து நம்மளே வந்து க்ளீன் பண்ணலாம், வேறு யாருங்க செய்வாங்க. அதுவுமே நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு தான் நம்ம செய்கிறோம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டீங்க அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம கர்ப்பப்பையே நம்மளால் வந்து இழக்க நேரிடும். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பை கேன்சர் வந்து நம்ம உயிரே கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா இந்த சின்ன சின்ன விஷயத்தை நம்ம செய்கிறதுனால நம்ம ஒன்றும் கெட்டு போயிட மாட்டோம். ஸோ இது என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காட்டன். இது வந்து எந்த ஒரு அலர்ஜியும் வராமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வராது. கண்டிப்பாக நீங்கள் பயப்படாமல் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த நாப்கினை நம்ம 6 months வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாளாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்த அந்த பிளாஸ்டிக்கால் ஆன பாலித்தீன் கவரால் ஆன நாப்கினை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். ஸோ அந்த நாப்கின் வந்து மக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 600 years ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதில் எந்த அளவுக்கு தீமைகள் இருக்குது அப்படின்றத உங்களால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆரோக்கியமான விஷயத்தை தேடி போகலாம். ஸோ இதுதான் மாற்றத்துக்கான ஒரு நேரம், கண்டிப்பாக மாறணுங்க. ஸோ அது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. இதுக்கப்புறம் நமக்கு அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய சந்ததியினருக்கு, அதாவது நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து நம்மளால் அமைச்சு கொடுக்க முடியும். கண்டிப்பாக செய்யுங்க. 100% பியூர் காட்டனால் ஆன இந்த ரீயூசபிள் நாப்கினை கண்டிப்பாக நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை பற்றின கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாக. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தொடர்ந்து வரும். நம்ம இன்னொரு ஆரோக்கியமான பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.